சார் நான் எந்திரிச்சுலயே ஒரே கன் சுடுற சத்தம், என்ன நடக்குன்னு எனக்கு புரியல சார், தெரியல சார், உள்ள ஃபுல்லா கன்ஸோட வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பாக்கலையா? அப்படியே ஓட்டேன் சார், செவரு குச்சி. சிஎம் கூடவே இருந்த சிஎஸ்ஓ ஒரு கதை சொல்றான், ரோட்ல போற நாய் குடிகார இவனுமா இன்சிடென்ட் நேரா பார்த்த மாதிரி பேசுறான். ஒரு and I will come back to you. And one more thing, இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ்லாம் கொடுத்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. Alright, it's my personal request. சென்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் யோகேஸ்வரன் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் தமிழக முதல்வராக பதவியேற்றார். இன்று காலை அவர் மர்மமான முறையில் கடத்தப்பட்டார். ஏழிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கிறேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த கவிதை ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு போக போக புரியும். சிஎம் என் கூட தான் இருக்கார். சேஃபா அவர்கிட்ட பேசி தீக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஹலோ, நல்ல கவிதை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நீ யாரு, எந்த குரூப், உனக்கு என்ன டிமாண்ட், இதெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. முதல்ல சிஎம் உயிரோட இருக்காரு எனக்கு தெரியணும். I am popularly known as Commissioner of Tirunelveli 97 batch. சிஎம் க்கு என்ன தெரியும்? அவர் என் பேரை சொல்லட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கடத்தவும் முடியாது. வெயிட் பண்ண, அவரா வந்துட்டார். இப்போ என்னோட துப்பாக்கியால அவரை சுட்டு கேம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஜெயில இருக்க தீவிரவாதி யாரையாவது வெளியே அனுப்பலாமா, இல்ல கோடி கோடியா பணம் வேணுமா? யூரோஸ் டாலர்ஸ். கமிஷனர் சார், ரிஸ்க் எடுத்ததுன்னா டிமாண்ட் நீங்க சொல்றீங்களா? தப்பு சார். என் டிமாண்ட் என்னன்னு டைம் வரும்போது நானே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க.